அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருச்சி மாவட்டம் தொட்டியவட்டம் அப்பநல்லூர் கிராமத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கருங்க. சிம்மண் நிலம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது. 2 கிணறுலையும் நல்லா தண்ணி இருக்குதுங்க. அது இல்லாமல் 3 போர் இருக்குது, 4 ஃப்ரீ EB இருக்குங்க. இதில் இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விவசாயம் பண்ணலைங்க. இந்த நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றதாக அமையலாம். எடுத்தால் 2 பேர் சேர்ந்து பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாங்க. ஏன்னா 2 கிணறு இருக்கிறதுனால ஆளுக்கு 1 கிணறு எடுத்துக்கலாங்க. அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமையுங்க. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் வாங்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஏற்றதாக அமையலாம். மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க, கல் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்ல விவசாயம் சுற்றி நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற நிலம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுவோம். உங்கள் நிலங்களையும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது 2 நிமிடத்திற்கு குறையாமல் வீடியோ எடுத்து சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்கள் நிலங்களை விற்று தருகிறோம். பதிவிடும் ஒவ்வொரு சொத்துக்களும் உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ பயனுள்ள வகையில் அமையலாம். அதனால் அனைவரும் மறக்காமல் இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் வாங்குற சொத்தில் லேண்டோட பவுண்டரி கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் கிளியராக இருக்கான்னு தரவாக செக் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.